வணக்கம், நான் உங்க ஷியாம். நீங்க பாத்துட்டு இருக்கிற ராம்சிடெக். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஹவு டு டொனேட் த்ரூ சூப்பர் சேட். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூப் சேனல்லையும் யூடியூப் கேமிங் சேனல்லையும் நம்ம சூப்பர் சேட் மூலியமா டொனேட் பண்றது எப்படி அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்றது மூலியமா நாங்கள் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு லைவ் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதோட ரைட் சைடில் லைவ் சேட் போயிட்டுருக்கோம். லைவ் சேட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி சிம்பிளும் ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும். டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதான் சூப்பர் சேட். அதில் வந்து சென்ட் சூப்பர் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 20 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களை டொனேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 20 ருபீஸ்க்கும் 40 ருபீஸ்க்கும் உங்களுக்கு வந்து உங்களோட டொனேஷன்ஸ் வந்து அதில் காமிக்காது. பட் உங்களோட 100 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி 10,000 ருபீஸ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து உங்களோட டொனேஷன்ஸை வந்து அதில் காமிக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 20 ருபீஸ்க்கு வந்து உங்களால் எந்த ஒரு மெசேஜஸ் அனுப்ப முடியாது. சும்மா டொனேஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். 40 ருபீஸ் அனுப்புனீங்கன்னா உங்களோட மெசேஜோடு நீங்கள் இது பண்ணலாம். அதே போல் 100லேருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட சர்டன் டைம்ஸ் வரைக்கும் உங்களோட டொனேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ 100 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். இதை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஏடிஎம் கார்டு நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதில் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்க அந்த நம்பர்ஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து வேலிடிட்டி டேட் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே சிவிவி நம்பர், அப்புறம் உங்கள் பேர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட சிவிவி நம்பர், நீங்கள் உங்கள் கார்டுக்கு பின்னாடி ஏடிஎம் கார்டோ டெபிட் கார்டோ எந்த ஒரு கார்டாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 3-டிஜிட் சிவிவி நம்பர் இருக்கும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டொனேஷன்ஸ் போயிடுவாங்க. கூடவே கீழே இருக்க அந்த டீட்டெயில்ஸ்லையும் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுறதன் மூலியமாக நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.